கரெக்ட் கண்ணா. வாழ்க்கைன்னா பயம் இருக்கணும், அது நெஞ்சுக்குள்ள மட்டும்தான் இருக்கணும். ஆனா அந்த நெஞ்சு நம்மளோட தான் இருக்க கூடாது, நம்மளை எதிர்த்து நிக்கிறவங்களோட தான் இருக்கணும். May I come in? பெரிய கேங்ஸ்டர் கேங்க கூட்டிட்டு வரவன் கேங்ஸ்டர் ஒத்தையா வரவன். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஓஎம்எஸ் ஃப்ரீ ஃபயர் யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃப்ரீ ஃபயருக்கு ஈஸியாக டைமண்ட்ஸ் எடுத்து அனுப்புகிற ஒரு சூப்பரான அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த அப்ளிகேஷனில் 100% டைமண்ட்ஸ் கிடைக்கும். உங்களுக்கு லக் இருந்தால், அதாவது டெய்லி டைமண்ட்ஸ் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, டைமண்ட்ஸ் கிடைக்கலாம் இல்லைன்னா அதர் ஏதாவது கிடைக்கலாம். உங்களுக்கு டைமண்ட்ஸ் அப் டு 50 or 10 டைமண்ட்ஸ், டெய்லி ஒரு 10 டைமண்ட்ஸ்லேருந்து 50 டைமண்ட்ஸ் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம் அந்த அப்ளிகேஷன்லேருந்து. வேறு லெவலான அப்ளிகேஷன் தான். சில பேர்த்துக்கு தெரிஞ்ச அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம், சில பேர்த்துக்கு தெரியாத அப்ளிகேஷனாகவும் இருக்கலாம். நான் சொல்கிற ட்ரிக்கை யூஸ் பண்ணி நீங்கள் கண்டிப்பாக அந்த டைமண்ட்ஸ் எடுத்துடலாம். என்ன டிப்ஸ்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணல, புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் வரும், அந்த பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டீங்கன்னா நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். முடிஞ்ச அளவுக்கு டைமண்ட் வேணும்னு சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் டாப் அப் பண்ண முடியாதவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள், ஓகேவா? இந்த அப்ளிகேஷனில் வந்து 90% டைமண்ட்ஸ் கிடைக்கலாம், மிச்சம் 10% வந்து அதர் ஏதாவது கிடைக்கலாம், ஓகேவா? 10 out of 9, ஓகேவா? அந்த அப்ளிகேஷனுக்கு கொடுக்கறது அது டெய் எப்பவுமே உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்ல முடியாது. மேபி அவங்க அந்த மாதிரி ஈவெண்ட்ஸை மாற்றலாம். அந்த அப்ளிகேஷன் தான் நம்ம பார்க்க போகிறோம், அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த அப்ளிகேஷன் பூயா. இது சில பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்காடா, என்னடா இந்த அப்ளிகேஷன் தானடா அப்படி எனக்கே தெரியும்டா அப்படின்னு சொல்லுவீங்க. பட் ஆனால் இதுலேயும் ஒரு ட்ரிக் இருக்குது, அதை நான் சொல்ல போகிறேன். டைமண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு இதில் நீங்கள் வந்து வாட்ச் டு வின் 22 செப்டம்பர் வரைக்கும் வாட்ச் 30 minutes அண்ட் வின் ரிவார்ட்ஸ்னுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நீங்கள் 30 minutes, அதாவது அரை மணி நேரம் பூயாவில் லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லைவ்லி பீஸ்ட் கன் பாக்ஸு கிடைக்கலாம், இல்லைன்னா 50 diamonds கிடைக்கலாம், இல்லைன்னா டைமண்ட்ஸ் 10 diamonds கிடைக்கலாம், இல்லைன்னா 50 பூயா டிக்கெட்ஸ் கிடைக்கலாம், ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா அதுதான் நான் சொன்னது, 90% வந்து உங்களுக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கலாம், மிச்சம் 10% வந்து இது ரெண்டும் கிடைக்கலாம். அப்படி என்னடா நீ ஒரு ட்ரிக்ஸ் சொல்ல போகிற, என்னடா இந்த ட்ரிக்ஸ் கேட்டிங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேர் சொல்கிறது, ப்ரோ பூயாவில் லைவ் வாட்ச் பண்ணால் எனக்கு 1 GB நெட் இருக்கிறது ஃபுல்லாக தீந்துடுது ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க. நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் லைவ் ஸ்ட்ரீம் வாட்ச் பண்ணும்போது அந்த ஸ்க்ரீன் லைவ் ஓடுதில்லை, அந்த ஸ்க்ரீனை தொடுங்க. அந்த ஸ்க்ரீனை தொட்டிங்கன்னா ஆட்டோ 240p 480p 720p 1180p அப்படின்னு அந்த வீடியோவோட குவாலிட்டியை கன்வெர்ட் பண்ணுற மாதிரி ஒரு செட்டிங்ஸ் காமிக்கலாம். அந்த செட்டிங்ஸில் நீங்கள் என்ன பண்ணணும், அந்த செட்டிங்ஸில் போய் நீங்கள் ஆட்டோ 240p இருக்கிறத நீங்கள் 240p டச் பண்ணி நீங்கள் பேக் கொடுத்துருங்க, ஓகேவா? பேக்னால் ஸ்ட்ரீமை விட்டு பேக் கிடையாது, 240p மட்டும் டச் பண்ணிடுங்க, ஓகேவா? டச் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லோவாக லைவ் காமிக்கும், பட் ஆனால் அவ்வளோ லோவாலாம் காமிக்காது, கொஞ்சம் நல்லா தான் காமிக்கும். அண்டு நீங்கள் கஸ்டம் ரூம் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களா இருக்கலாம், கஸ்டம் ரூம் மேட்ச் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களா இருந்தால் நான் இப்படி கஸ்டம் ரூம் மேட்ச்சும் பார்ட்டிசிபேட் பண்ணணும் ப்ரோ, பூயாவிலேருந்து டைமண்டும் எடுக்கணும் ப்ரோ அப்படின்னு சொல்கிறவங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, ஃபஸ்ட்டு ட்ரிக் வந்து என்னென்னா, நீங்கள் 2 mobiles வச்சுருந்தா ஒரு மொபைலில் வந்து லைவ் ஸ்ட்ரீம் இருக்குல்ல, லைவ் ஸ்ட்ரீமாக போட்டுக்கோங்க, ஓகேவா? சாதாரண மொபைலாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ரீ ஃபயர் விளாட்ற ஃபோனில் நெட் இருக்குது, பட் ஆனால் இன்னொரு செகண்ட் ஃபோனில் நெட் இல்லைன்னா நீங்கள் ஒய்ஃபை ஹாட்ஸ்பாட் ஆன் பண்ணி பார்த்துக்கலாம். செகண்ட் ட்ரிக் என்னென்னா, உங்களுக்கு அந்த லைவில் கஸ்டம் ரூம் மேட்சோட ஐடியும் பாஸ்வேர்டும் தரும்போது மட்டும் நீங்கள் 720p இல்லைன்னா 1180p வாட்ச் பண்ணிக்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அந்த ஐடி பாஸ்வேர்டை போட்டு நீங்கள் விளாட்றதுக்கு அழகாக
அதாவது நல்ல குவாலிட்டியாக ஐடி பாஸ்வேர்டு தெரியும், 720p 1180p வாட்ச் பண்ணிங்கன்னா. அப்போ மட்டும் வாட்ச் பண்ணிவிட்டு 240p வச்சுருங்க. அண்ட் தேர்ட் ட்ரிக் என்னென்னா, டைமண்ட்ஸ் ஈஸியாக எடுக்கிறதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் 30 minutes வாட்ச் பண்ண வினாடி உங்களுக்கு அந்த கிளைம்ங்கிற ஆப்ஷன் காமிக்கும்ல, அந்த ஈவெண்ட்டோட கிளைம்னு ஒரு ஆப்ஷன் காமிக்கும். அந்த கிளைம்ங்கிற ஆப்ஷனில் நீங்கள் டக்குன்னு அந்த ஆப்ஷன் வந்துவினே டக்குன்னு நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த பேக் பட்டன் கொடுத்துருவோம். அப்போ உங்களுக்கு டைமண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கு 90% உங்களுக்கு இருக்கு. நானே ஒரு அப் டு 70 டைமண்ட்ஸ் வரைக்கும் நான் சத்தியமாக ப்ராமிஸாக சொல்கிறேன், அப் டு 70 டைமண்ட்ஸ் வரைக்கும் நானே நானே எடுத்திருக்கேன் ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு அந்த வாட்ச் பண்ணுற 30 minutes வாட்ச் பண்ணுறதுலையே. ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபஸ்ட்டு பூயாவில் போனவினி ஹோம் பேஜில் காமிக்கிற ஸ்ட்ரீமர்ஸை வாட்ச் பண்ணுங்கள். அதுவும் நல்ல பாப்புலரான ஸ்ட்ரீமர்ஸை வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 240p நீங்கள் வந்து வாட்ச் பண்ணலாம். ஏன்னா சாதாரண ஸ்ட்ரீமர்ஸ் வாட்ச் பண்ணிங்கன்னா அவங்க அவங்களோட குவாலிட்டியை வச்சுருப்பாங்க. போன உடனே 740p வாட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு TGB கேமிங் தமிழன் அந்த மாதிரி நிறைய பேர் உங்களுக்கு பூயா லைவ்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டு இருக்காங்க, பாப்புலர் ஸ்ட்ரீமர்ஸ். இவங்களோட பூயா ஐடியை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பூயா ஆப்போட லிங்க்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை டச் பண்ணி நீங்கள் போய் பூயா ஆப்பையும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்புறம் இந்த ஸ்ட்ரீமர்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஃபாலோ பண்ணுறதுனால என்னென்னா, அவங்க வீடியோ போட்டால், அதாவது ஸ்ட்ரீம் போட்டால் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்லேயே காமிக்கும். இப்போது உதாரணத்துக்கு ஸ்லம்பர் குயின் வென்ட் லைவ், வாட்ச் யூ காலிங் யூ அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரும். அதை டச் பண்ணிங்கன்னா அந்த லைவ் ஸ்ட்ரீம்குள்ளே போயிடுவீங்க. இந்த ட்ரிக்ஸ் தான் கைஸ் நான் சொன்ன ட்ரிக்ஸ். இந்த 3 ட்ரிக்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், டைமண்ட்ஸ் ஈஸியாக ஏர்ன் பண்ணலாம். மற்ற அப்ளிகேஷனில் டவுன்லோடு பண்ணி அதில் காசை போட்டு அதில் ஏர்ன் பண்ணி மறுபடியும் அது பேடிஎம்க்கு வித்ட்ரா பண்ணி அதிலிருந்து நம்மளுக்கு ஃப்ரீ ஃபயர் அக்கௌண்ட்டுக்கு வர்றதுக்கு பதிலாக, இது ஒரு மாசான அப்ளிகேஷன் தான். இந்த அப்ளிகேஷனே நம்ம கரீனாவோட தான் இந்த அப்ளிகேஷனுமே. இந்த அப்ளிகேஷனை நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோடு பண்ணலாம். ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது, ஆப் ஸ்டோர்லேயும் இந்த அப்ளிகேஷன் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி ஒரு நல்ல நல்ல வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நான் ஏதாவது வீடியோ அப்லோட் பண்ணேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அதாவது OMS ஃப்ரீ ஃபயர் அப்லோடு அப்படின்னு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்ட் பை பை, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பை பை. அண்டு பார்த்தீங்கன்னா நான் ஏன் நேற்று வீடியோ அப்லோட் பண்ணலன்னா, நேற்று நான் செல்ஃபோன் என்கிட்ட இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் சைக்கிள் ஓட்டி கீழே விழுந்து கை காலெல்லாம் காயமாக இருக்குது. அதுதான் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணல. மேபி இன்னைக்கு 2 வீடியோஸ் நான் அப்லோடு பண்ணாலும் பண்ணிடுவேன். அண்டு பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள். பை பை, சி யூ.